உலக வாழ் தமிழ்த்தாய் உறவுகள் அனைவருக்கும் நண்பன் மற்றும் தம்பி சசியின் வணக்கங்கள். இன்றைய தினம் குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மாவீரர் குடும்பங்கள், முக்கியமாக மாவீரர் குடும்பங்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் அறிய வேண்டிய விடயம் சம்பந்தமாகத்தான் நான் கூறியிருக்கின்றேன். கருணாவின் துரோகங்கள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள், அல்லது கருணாவின் துரோகத்தினை கருணாவின் நயவஞ்சகத்தினால் தங்களின் உறவுகளை இழந்த மாவீரர் குடும்பங்கள் சரிவர அறியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது என்று கூட கூறலாம். அத்தனைக்கும் காரணம் கருணாவின் பொய்ப் பிரச்சாரங்கள், தொடர்ச்சியான பொய்ப் பிரச்சாரங்கள். நான் ஒரே ஒரு விடயத்தை தான் கேட்கின்றேன், எனக்கு நன்றாக தெரியும், எங்களுக்கும் கிழக்கு மாகாணத்தில் சகல இடங்களிலும் சகல பிரதேசங்களிலும் எமக்கும் நண்பர்கள் உண்டு, நிறைய நண்பர்கள் உண்டு, போராளிகள் மாத்திரமில்லை, சாதாரண நண்பர்கள் தொட்டு நிறைய நண்பர்கள் உண்டு. எனவே தான் கருணாவின் கூட்டம் என்று எங்கே எல்லாம் இடம்பெறுகின்றதோ அங்கேயெல்லாம் எமது நண்பர்களும் நிச்சயம் அங்கே என்ன நடக்குது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆராய்வதற்காகவும் செல்வர் சென்று கொண்டு தான் இருக்கின்றனர், அதில் மாற்றம் கிடையாது. எனவே சகல விவரங்களும் நமக்கும் கிடைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த ஒரு விடயத்தினை குறிப்பாக முன்னாள் போராளிகள் மற்றும் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் மற்றும் மாறு உடம்பங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விடயத்தை சிந்தியுங்கள். ஒரு சில மாவீரர் குடும்பங்கள், ஒரு சிலர் மாவீரரின் குடும்பங்கள் கருணா தமிழர் விடுதலை புலிகளாக இருந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்திற்குள் இருந்துதான் தங்களின் பிள்ளை, தங்களின் சகோதரம், தங்களின் கணவர் என்றெல்லாம் சிந்திக்கின்றீர்கள் போராடி வீரச்சாவை தழுவி கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் பொறுப்பாக இருந்தது கருணா என்கின்ற ஒரு பாணியில் தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே வேளையில் அவ்வாறு இருக்க மாவீரர் குடும்பங்கள் என்கின்ற ரீதியில், மாவீரர்களின் உறவுகள் என்கின்ற ரீதியில் தங்களுக்கான வேலை வாய்ப்புகள், தங்களுக்கான ஒரு சில சலுகைகளை கருணா என்கின்ற ஒரு தமிழ் தேசிய துரோகி வெற்றியிட்டுவதன் ஊடாக அவனிடமிருந்து பெறலாம் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றேன், நீங்கள் ஏன் எதற்காக கருணாவிடம் செல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்றீர்களோ, யாரை இழந்ததற்காக கருணாவிடம் செல்ல வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்களோ, அல்லது நாம் இலக்கு கொடுத்திருக்கின்றோம், இனத்துக்காக கொடுத்திருக்கின்றோம், அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் கருணாவிடம் சென்று நாம் உதவி கேட்டால் அந்த உதவி நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ, அவர்களின் கல்லறைகளை எங்கே என்று எனக்கு ஒரு தரம் காட்டுங்கள். உங்கள் சகோதரனாக இருக்கலாம், நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களின் மாமனாக இருக்கலாம், உங்களின் மச்சானாக இருக்கலாம், வீரச்சாவை தழுவிய போராளி உமது மாமனாக, உங்கள் மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், ஏன் உங்கள் கணவராக இருக்கலாம். கருணா தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்த காலகட்டத்தில் வீரச்சாவை தழுவிய போராளிகளின் உறவினர்கள் இன்று கருணாவிடம் உதவி என்கின்ற ரீதியில் போவதற்கு முன்பு அவர்களின் கல்லறையினை ஒரு முறை எனக்கு காட்டுங்கள். அவர்களின் கல்லறை எங்கே என்று காட்டுங்கள். ஏனெனில் உங்களால் அவர்கள் ஏன் வீரச்சாவை தழுவி கொண்டார்கள், எந்த நோக்கத்துக்காக வீரச்சாவை தழுவி கொண்டார்கள், அவர்களின் இறுதி நொடி வரை அவர்களின் மனதில் எண்ணத்தில் எண்ணக்கருவில் ஓடிக்கொண்டிருந்த விடயம் என்ன, நாம் இறந்தாலும் அடுத்த கட்டம் இது நடக்கப் போகின்றது என்கின்ற ஒரு சிந்தனையில் அவர்கள் இருந்தார்கள், எப்பேற்பட்ட சிந்தனையில் இருந்திருப்பார்கள் என்பதை பற்றி சிந்திக்க உங்களுக்கு அந்தளவிற்கு அருவி போதாதெனில் நான் ஒரே ஒரு விடயத்தை தான் கேட்கின்றேன், உங்கள் உறவுகளின் கல்லறைகள் எங்கே, அந்த கல்லறைகளை சிதைத்தது யார், அந்த கல்லறைகளில் எவ்வாறெல்லாம் சிதைக்கப்பட்டது, யாரின் அனுமதியுடன், யாரின் ஆலோசனையுடன், ஏன் அந்த கல்லறைகள் இருந்த தடயம் கூட இல்லாமல் அந்த கல்லறைகள் ஜேசிபி போட்டு தோண்டி எடுக்கப்பட்டு கல்லறைகளுக்குள் இருந்த வித்துடல் வரை தோண்டி எடுக்கப்பட்டு பல மாவீரர் தூய்மில்லங்களுக்குள் எவ்வாறு தென்னை மரங்கள் நடப்பட்ட தென்னை மரங்கள் எதுவுமே பராமரிப்பின்றி அழிந்து போனவுடைய ஒருபுறம் இருக்க, ஏன் அவ்வாறு ஒரு கல்லறையில் கூட தனது மிகப்பெரிய துரோக வஞ்சக எண்ணத்தினை உவ்வாறு சிங்கள அரசு செய்தது, அல்லது சிங்கள அரசாக செய்ததா, சிங்கள அரசுக்கு இப்பேற்பட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதா, உதாரணத்துக்கு தேசிய தலைவரின் மகன்
பாலச்சந்திரனை கொள்வதற்கான ஆலோசனை வழங்கியது போன்று. இது அத்தனையும் செய்தது கருணா. எனவே நான் உங்களிடம் கேட்கின்றேன், உங்கள் உறவினர்களின் கல்லறையை கூட இல்லாமல் செய்த, இருக்கக்கூடாது என்று நினைத்த அவர்களின் வித்துடல், இருந்த அடையாளமே இருக்கக்கூடாது என்று நினைத்த கருணாவிடம் தங்கள் பிள்ளையும் இனத்திற்காக போராடியது என்று நினைத்து நீங்கள் உதவி கோர கருணாவிடம் போய் நிற்பது உண்மையில் இந்த போராட்டத்தை விற்று பிழைப்பதற்கு ஒப்பான ஒரு செயற்பாடு அல்ல இல்லையா? உங்கள் பிள்ளையின் சிந்தனை, அதாவது உங்கள் உறவினர்களாக அல்லது பிள்ளைகளாக இருந்த வீரச்சாவி தழுவியவர்களின் சிந்தனை, எண்ணம், நோக்கம், செயற்பாடு, அந்த இறுதி மூச்சு அல்லது அந்த ஆன்மா உங்களை எவ்வாறு பார்க்க போகின்றது? புரியவில்லை. இவ்வளவு கீழ்த்தரமானவர்களுடன் தாங்கள் வாழ்வதை விட இனத்திற்காக வீரச்சாவை தழுவினோம் என்று அந்த ஆன்மா நினைக்கப் போகின்றதா? தாங்கள் எதற்காக இருந்தோமோ, எண்ணத்திற்காக இருந்தோமோ, அந்த நோக்கத்தை, தங்களின் உயிரை தாங்கள் எதற்காக விட்டோமோ, அந்த ஒரு இலக்கையை நாசமாக்கிய, தங்களின் கல்லறைகளை இல்லாமல் செய்தவனிடம் நின்று போய் தங்கள் உறவுகள் தங்களின் அடையாளத்தை காட்டி உதவி கோரி நிற்கின்றன. இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான உறவுகள் நமக்கு தேவைதானா? இதை விட நாம் இறந்ததே மேல் என்று அந்த வீரச்சாவை தழுவிய கிழக்கு மாகாணத்து போராளிகளின் ஆன்மா சிந்திக்கும் அசிந்திக்காதா? நான் இதை கூறுகின்றேன், மாவீரர்களின் குடும்பங்களாக இருந்து கொண்டு கருணாவிடம் பிச்சை கேட்டு நிற்கின்ற ஒரு சிலருக்கு மாத்திரம், வேலைவாய்ப்பு பிச்சை, சலுகை பிச்சை கேட்டு நிற்கின்ற ஒரு சிலருக்கு மாத்திரம், அனைத்து பிரதேசங்களும் நடந்திருக்கின்ற எனக்கு தெரியும். ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு புகார், இரண்டு புகாரின் நான் இது சார்ந்த ஒரு நிரலை செய்திருக்க வேண்டிய தேவை எனக்கு ஒரு போதும் கிடையாது. இது அனைத்து, அதாவது மூன்று மாவட்டங்களிலும், அதாவது அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருக்கின்ற பல பிரதேசங்களிலும் கருணா சென்று வந்த இடங்களில் நடந்த சம்பவங்களை கூடவே நின்ற எமது நண்பர்கள் கூறிய விடயத்தை தான் நான் இங்கே கூறுகின்றேன். விளங்கவில்லை. எதை செய்தேனும் தான் வாழ்ந்தால் காணும் என்று நினைக்கின்ற உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், அவர்களின் நோக்கம், சிந்தனை அனைத்தையுமே நாசமாக்கிவிட்டு நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்றீர்களா? இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான முறையில் நடக்கின்ற ஒரு சில மாவீரர் குடும்பங்களுக்கு மாத்திரம் நான் இதை சொல்லிக் கொள்கின்றேன். உங்கள் உறவினர்களின், நீங்கள் யாரை பிரதானப்படுத்தி கருணா என்கின்ற ஒரு நபரிடம் தாங்களும் மாவீரர் குடும்பத்தைச் சேர்ந்த நபர் என்று கூறி உங்கள் சுயநலத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய முற்படுகின்றீர்களோ, அவர்களின் ஆன்மா கூட உங்களை மன்னிக்காது. எதுவித மாற்றமும் இல்லை அதில். உண்மையில் இப்பேற்பட்ட குடும்பங்களுக்குள் இருந்து குடும்பம் பிள்ளை என்று வாழாமல் அவர்கள் வீரச்சாவை தழுவியது மேல், சுயநலவாதிகளுக்குள் இருப்பதை விட இறப்பது மேல். இவ்வளவு ஒரு கிருத்திரமான மாவீரர் குடும்பங்களும் கிழக்கு மாநிலத்துக்குள் இருக்கின்றதா என்பதை இந்த தேர்தல் தான் எனக்கு உணர்த்தியது. கருணா செல்லும் சென்ற இடங்களில் கருணாவை நாடிய மாவீரர் குடும்பங்களின் கருத்துக்கள், நீங்கள் நினைக்க வேண்டாம் கருணா செல்லும் இடங்களில் எங்கள் ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் கனவுலையும் நினைக்க வேண்டாம். அனைத்து கருணா எங்கே போனாலும் அங்கே எமது நண்பரும் கட்டாயம் இவரேனும் ஒருவர் அதுக்குள் இருந்தே ஆகுவார். நமக்கு தெரியாமல் இங்கே எதுவும் நடக்கப் போவதில்லை. மிகவும் கேவலமான ஒரு விடயம், மிக மிக கேவலமான ஒரு விடயம். இது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கருணாவிடம் வேலைவாய்ப்பு பிச்சை கேட்டு ஒரு சில மாவீரர் குடும்பங்களுக்கு மாத்திரமான பதிவு. போராளிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற போராளிகளுக்கு, முன்னாள் போராளிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் போராளிகள் என்று சொல்வதற்கு அருகதை உண்டா இல்லையா என்பதை உங்கள் செயற்பாடு தான் உணர்த்தப் போகின்றது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் செயற்பாடின் பிரகாரமே நீங்கள் போராளி இல்லை, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்பது இன்று கருணா குழு அந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. அவர்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை.
ஏனெனில் கருணா செல்கின்ற அனைத்து கூட்டங்களிலும் ஒரு எங்கும் செல்வோம் எதிலும் செல்வோம் என்கின்ற ஒரு முழக்கம் முழங்கப்படவில்லை. ஜெயவேவா, கருணா மறுத்தால் காணொளி ஒளியோட என்னால் முடியும், ஜெயவேவா என்று சொல்லி. எனவே சிங்களம், அவன் நேரடியாக சிங்களவனாக மாறிவிட்டான். இஸ்லாமியர்களுக்கு ஏற்பாக என்று அரசியலை செய்கின்ற கருணா, கருணாவின் சகோதரி சகோதரங்கள், தனிப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட கூறுகின்றேன் கேளுங்கள், நீங்கள் நினைக்கின்ற அனைத்துமே தவறு. தமிழ் இளைஞர்கள்ட்ட நான் அது சார்ந்து வேறொரு புரிதொரு நேரலைக்கு வருவேன். கருணா என்பவன் இஸ்லாமியர்களிடமிருந்து தமிழர்களை மீட்கப் போகின்றான் என்று நினைத்தால் அது மிக மிக தவறு. அரசியல் தெரியாது, பல கத்துக்குட்டிகள் என்று இளைஞர்கள் என்கிற ரீதியில் கருணாவை கதாநாயகனாக பார்க்கின்றீர்கள். அவன் ஒருவன்தான் அம்பாறை மாவட்டத்தினை முற்றிலும் அடகு வைக்கப் போகின்றான் என்பதுதான் உண்மை. அதற்கு தனியை பதிவொன்றை விடுகின்றேன். இது முன்னாள் போராளிகளுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்கின்ற ஒரு வசனத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு கிழக்கு மாகாணத்தில் இருந்து வீரச்சாவை தழுவியவர்களின் கல்லறைகளை எனக்கு ஒரு முறை காட்டுங்கள். கல்லறைகளை எனக்கு ஒரு முறை காட்டுங்கள். எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்பதை உச்சரிப்பதற்கு ஒரு எள்ளளவு மருகதையற்றவர்கள் நீங்கள். ஏனெனில் ஜெயந்தன் படையணியின் இறுதி வரை ஜெயந்தன் படையணியை தளபதியாக கொண்டு இயங்கிய, தளபதியாக இருந்த ஜெயந்தன் படையணிக்கு தளபதியாக இருந்த நபர் கூட என்று இறக்கவில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர்களின் வாயிலிருந்தே கருணா எப்பேற்பட்டவன், கருணா குழு எப்பேற்பட்டவர்கள் என்கின்ற உண்மைத்தன்மை வருவதற்கும் நெடுநாளாகாது. எனவே எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்கின்ற அடே, ஏன் நீங்கள் மற்றவண்ட வீட போயிட்டு உரிமை கோர்றீங்கள்? தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாறு, அந்த வரலாறு சார் விடயங்களையோ உரிமை கோருவதற்கு கருணாவுக்கு கூட இனி எதுவித உரிமை அருகதையும் கிடையாது. அதாவது தான் செய்த, தான் இயங்கிய காலப்பகுதியில் தான் நடந்து கொண்ட விதத்துக்கு விதத்தை விட பன்மடங்கு அழிவுகளை தேடித்தந்தவன், அழிவுகளை உருவாக்கியவன், துரோகங்களை செய்தவன், எதிரிகளுடன் கைகோர்த்தவன், துறவிகளுடன் கைகோர்த்தவன் அவன்தான் கருணா. கருணா குழுவும் அப்பேற்பட்டது தான். எனவே வேண்டாம், இந்த மாவீரர் குடும்பங்களை கொண்டு சொல்லுகின்றேன். உங்கள் பிள்ளைகளின் கல்லறையை முதல் கருணாவிடம் கேளுங்கள். அந்த கல்லறை எங்கே போனது என்று சொல்லி கேளுங்கள். கருணா அதற்கு பதில் கூறியதன் பிற்பாடு நீங்கள் கருணாவிடம் எதுவெனிலும் பேசிக்கொள்ளுங்கள். இல்லையே, இப்போ அதை விடுத்து உங்கள் பிள்ளைகளின் ஆன்மாவுக்கு நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். ஒரு கல்லறை கூட சிதைத்து சின்ன பின்னமாக்கி அதை இடித்து அருகாமையில் இருந்த ஆறு குளம் போன்ற இடங்களில் அதை குளங்களுக்கு நடுவில் அதை கொட்டி, அல்லது மிகப்பெரிய குழிகளை தோண்டி அந்த குழிகளுக்குள் போட்டு அதை மூடி புரிதொரு இடத்தில் அந்த கல்லறையை கூட உறவுகள் கண்டுவிடக்கூடாது என்று ஒரு கீழ்த்தரமாக நடந்து கொண்ட கருணாவை இன்று தங்களின் பிள்ளைகள், தங்களின் சகோதரங்களும் மாவீரர் என்று சொல்லி கூறிக்கொண்டு கருணாவுடன் பேச முற்படுகின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையினை எவனுமே செய்ய மாட்டான். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு சில மாவீரர் குடும்பம் இதை செய்கின்றது. உண்மையே உண்மை என்று சொல்லியே ஆவணும். இதே கிழக்கு மாகாணத்துக்குள் தான் நானும் இருக்கின்றேன். இவ்வளவு கீழ்த்தரமானவனும் இங்கே இருக்கின்றான் என்று எனக்கு தற்போதுதான் தெரியும். மனசாட்சி அது எல்லா எல்லாமே சுயநலம், எல்லாமே சுயநலம். நிறைய விடயங்கள் இருக்கின்றது, நான் தோண்ட வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நான் தோண்டி கொண்டே இருப்பேன். இன்னொரு விடயம் கருணாவின் கைக்குழிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். உங்கள் கருணா நினைத்தால் கூட ஒரு ஆணியும் இங்கே எனக்கு பிடுங்க முடியாது. நான் மீண்டும் கூறுகின்றேன், காசுக்கும் பணத்துக்கும் சாராயத்துக்கும் கூடின கூட்டம் நீங்கள். வட்டிவா விளங்கி கொள்ளுங்க ராஜாக்களே. நான் சில விஷயம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, சரியா? ரெண்டாவது எங்களுக்கும் கைகால் இருக்குது, எங்களுக்கும் தலை இருக்குது, எங்களுக்கும் புத்தி இருக்குது, எங்களுக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எதுவும் இவராலையும் இயலாதன்று நீங்கள் கனவுலையும் நினைக்க வேண்டாம். உங்களோட பூச்சாண்டிகளை கொண்டு எங்கேயும் பேங்கி சும்மா கோல் எடுத்துட்டு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக்க வேண்டாம். கனவேற பார்த்துட்டேன் நான் இந்த கருணா குழு பூச்சாண்டாடே இந்த நாட்டுக்கு நிற்கிறேன்டா. காலம் எப்படி மாறி போயிருக்கு, காலச்சூழல் எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்கள். இவ்வளவு காலமும் புலம்பெயர் நாட்டிலிருந்து ஒரு தமிழன் உண்மையை கதைச்சான்னு சொல்லி சொன்னால்
இங்கே இருக்கிற இந்த சிங்களத்தின் கோவணங்கள் சொல்கிற விஷயம் அல்லது இந்த கருணாவின் கைக்குள்ளே சொல்கிற விஷயம் நீ நாட்டுக்குள்ளே இருந்து காதன்ட்டு டே நான் நாட்டுக்குள்ளே இருந்து காய்க்கிறேன்டா, நீங்கள் போலி மூலம் இல்லை வாரீங்க, எதிரா கெத்து, இந்த நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் மூத்த காட்டிட்டு காய்க்கிறேன், இதே நாட்டு காண்டிருக்கிறேன். ஆ, வெளிநாடுகளில் இருந்தே ஆள் வச்சு மிரட்டுறீங்க. டேய், காலம் எப்படி மாறி போச்சு தானே. நான் நானாக தான் நிற்பேன், நான் தான் சாகுவேன், நாங்கள் சாக மாட்டேன் ராஜா. வெறுமனையின் பார்வை மட்டும்தான் அவர்களும் பதியும் என்றும் நினைக்க வேண்டாமே. அனைத்தும் அவதானிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். காலம், நேரம், சூழல் அனைத்துக்கும் நிச்சயம் பதில் சொல்லும். நான் இல்லாவிடிலும், நான் இருந்தால் கூட கட்டாயம் பதில் சொல்லும். அது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. நான் இந்த நிமிடம் கூட வெறுமனே ஒரு விபத்தில் கூட இறக்க நேரிடலாம். மரணம் என்பது நமக்கு சின்ன விடயம். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் பல பேர் உங்களுடைய நிம்மதி இழக்க போகிறீங்க. எனக்கு வடிவாக தெரியும் அது. யோசித்து நடந்து கொள்ளுங்க. பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் வேண்டாம் என்னட்டு. ஆ, எல்லாம் நாங்களும் அப்படித்தான். நான் ரெண்டாம் மாடியிலே ரெண்டாம் மாடிக்காரனே என்னை கூப்பிட்டு விசாரணை கேட்டோம் சண்டியன் உடனேண்டு. நான் சிரிச்சு பிடிச்சி சொன்னால் உனக்கு சண்டியனாக தெரிஞ்சால் நான் ஒன்றும் செய்யலான்னு. லுச்சா கருணாவின் வால் நீங்கள் பேக்காட்ட பார்க்குறீங்கண்ணா. டேய், நான் இதே நாட்டுக்குள்ளே இருக்கேன்டா, இதே மாநிலத்துக்குள்ளே இருக்கேன்டா, எனக்கு டே நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, என்ன ஆணி பிடுங்குறீங்களோ எனக்கு தெரியாமல் எதுவுமே இல்லையடா. ஆ, கண்மூடி துறக்கிறதுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருங்க ராஜா. நான் உயிரோடு இருக்க மட்டும்தான்டா உங்களுக்கும் பாதுகாப்பு, நான் இவ்வளவு தான் சொல்லுவேன். கருணாவின் வாள்களுக்கு பகிரங்கமாக கூறுகிறேன், நான் உயிரோடு இருக்க மட்டும்தான் உங்கள் உயிர்களுக்கும் உத்தரவாதம். புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். தெரியும், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் ராஜா உங்களுக்கும் உத்தரவாதம். ஆனால் நான் நாட்டுக்குள்ளாண்டா இருப்பேன். நான் சும்மா சுற்றி தெரிஞ்சு தான் திருடமெலாம் தெரிஞ்சு வார இடம்லாம் வந்து போய் என் வேலையில் பார்த்து கொண்டேன்டா இருப்பேன். ஆ, நீங்கள் படித்த ஸ்கூல்லாம் நாங்கள் ஹெட் மாஸ்டர் ராஜா, காலம் பதில் சொல்லும். இந்த மாவீர உடம்புகளை கொண்டு சொல்லிக்கொள்கிறேன், ஏதோ யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. வெகு விரைவில் கருணாவின் பீத்தில் அத்தனையே நான் தோண்டி கொண்டே இருப்பேன். நீங்கள் என்ன அணியை பிடுங்கினாலும் எனக்கு பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே சொல்லிக் கொண்டிருப்பேன், உண்மையிலே சொல்லிக் கொண்டிருப்பேன். உங்கள்கிட்ட சனந்திருந்தவனும் அடுத்தது கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற அடி முட்டால் இளைஞர்களுக்கு விளங்குது இல்லை. கருணா இஸ்லாமியர்களிடமிருந்து தமிழனை பாதுகாக்க போகிறான் யோசிக்கிறீங்க. அரசியல் என்றால் உங்களுக்கு என்னென்றே தெரியாதடா. நான் அதுக்கும் தனி ஒரு வகுப்பு எடுக்கத்தான் வேணும். எனவே இந்த நேரலையை முடித்துக் கொள்கின்றேன். இது நான் முக்கியமாக மாவீர குடும்பங்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் சொல்ல இருந்த விடயம், சொல்ல வேண்டிய கடமை. அது சிந்தித்த வேளையில் எனக்கு ஒரு மனவேதனை ஒன்று ஏற்பட்டது. ஒரு இறந்த நண்பர்கள் அவர்களின் இலக்குகளை கூட நம்மால் மறக்க முடியவில்லை. பெத்த பிள்ளையின் நோக்கம் என்ன என்பதை மறந்த தாய் தகப்பனை காண்கின்றேன். உடன் பிறந்த சகோதரம் எதற்காக வீரச்சாவை தழுவியது, அது என்ன நினைத்திருக்கும் இறுதி தருணத்தில் என்பதை மறந்து போய் நிற்கின்ற சகோதரங்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இவ்வளவு சுயநலவாதிகளும் கிழக்கு மாநிலத்துக்குள் இருக்கின்றார்களா என்று இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதுக்குள் கொஞ்சம் பேர் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோமா, அடே கல்லறை கொண்டு வந்து முதல் தாங்கடா எனக்கு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோமா, ஜெயந்தம் படையணி போராளிகள் வீரச்சாவை தழுவிய போராளிகள் இந்த கல்லறை எல்லாம் எனக்கு வேணுன்றா, யா கொண்டு வந்து தாங்க, முதலாக கொண்டு வந்து நிப்பாட்டி வைங்க எனக்கு முன்னுக்கு, புற பார்ப்பமேனே. வட்டிவா அழகாக வர அழகாக துயிலுமில்லங்கள் ஆலயங்களை விட அழகாக இருந்த துயிலுமில்லங்கள் இன்று கல்லறை கூட இல்லை. எங்கடா அந்த கல்லறை எல்லாம்? கருணாவிட முதல் அந்த கல்லறையை கேட்டு போட்டு புறவு முழங்குங்கோ, எங்கும் செல்லுங்க நீங்கள் எதிலும் வெல்லுங்கன்னு சொல்லி புறவு முழங்குங்க. முதலாவது ஜெயந்தம்படையினின் தளபதி என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்க. கால நேரம் பர் வால் பிடிச்சவனும் உண்மையில் ஒரு சிலர் புலம்பெயர் நாட்டிலிருந்து அல்லது இங்கே கூட ஒரு சில இந்த இலங்கை அரசாங்கத்தின் வாள்களாக இருக்கிற நபர்கள் பல இடங்களில் நான் முகநூலில் மோதல்களுக்குள்ளே நான் அவதானிச்சிருக்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் குறிப்பாக கணிசமானவர் உணவுக்கு வழி இல்லாமல் தான் தமிழீழ விடுதலை புலிகளில் இணைந்தார்கள் என்கின்ற பதிவுகளை அவர்கள் இட்டதை நான் அவதானித்திருக்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே அந்த விடயம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தற்போது கருணாவின் வாள்களாக இருக்கின்ற நபர்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம்தானோ என்கின்ற சிந்தனை எனக்கு அதிகமாக இருக்கின்றது. உண்மையில் உணவுக்கு வழி இல்லாமல் போனவனுக்கு தேசியம் அல்லது தேசியம் என்றால் என்ன, எங்களுடைய உணர்வுகள் என்றால் என்ன,
நாங்கள் எதற்காக பயணித்தோம், என்னத்துக்காக பயணித்தோம், என்னத்துக்காக உள்ள பெரிய தியாகங்கள் நடத்தப்பட்ட இந்த விடயங்களை எல்லாம் மறக்க மாட்டான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனவனுக்கு அவனுக்கு எந்த நேரம் எப்போ சாப்பாடு இருந்தாலும் சரி, அந்த நேரம் தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியில் தமிழக விடுதலை புலிகள் உணவு அளித்தார்கள். இன்று கருணாவின் பால்களாக இருக்கின்றன, நல்ல சாரியம் சாப்பாடு. அப்போ புற என்ன ராஜா, உங்களுக்கு எங்கும் செல்வோம், எதிலும் வெல்வோம், சோத்துக்கு வழி இல்லாமல் போனோம்னு சொல்லி சொல்லுங்கள். கருணாக்கு பின்னால் நிற்கிற பாட்டியை சொல்கிறேன், தேசியம் தேசியம்ங்கிற பகுதிக்குள்ள உங்களுக்கு சம்மந்தமே இல்லையாடா. உங்களை மாதிரி வெங்காயங்களுக்கு வெங்காயங்களை கூட தமிழங்களாக நினச்சி, உண்மையிலேயே எங்கள்ட இந்த சனங்கள், எங்கள்ட புலம்பெயர் நாட்டில் இருக்கிற சனங்கள், எங்கள்ட தலைமை, தேசிய தலைமை உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்தது பாருங்க. ஒரு குறுகிய காலம் என்றாலும் உண்மையிலே பெருமைப்படுவோம். நம்ம எங்கும் செல்வோம், எதிலும் பிடுங்குவோம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற உங்களுக்கு என்னடா அருகதை கிடக்கு. சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தேன், கருணாவுக்கு பின்னுக்கு சிங்கி அடிக்க மண்டு வடிவா திறந்து ஓப்பனாக சொல்லுங்க, இதான் விஷயம். சோத்துக்கு வழி இல்லாமல் போனோம், கருணாவுக்கு பின்னுக்கு இப்போ ரெண்டு சிங்கி அடிக்கும். இப்போ கருணாவுக்கு பின்னுக்கு இருந்தால் நல்ல சாரையை போத்தலாமே எல்லா இடமும். என்னத்தை செய்கிற, என்ன எங்கே போய் சொல்கிறது? கிழக்கு மாநிலத்துக்குள்ள இவ்வளவு துரோகிகளா உண்மையிலே கருணாக்கு பின்னுக்கு. நிறைய செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.